வணக்கம் எல்லாருக்கும் நாங்கள் வந்து ஒரு கோவிலுக்கு வந்திருக்கோம் இப்போது இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னா திருவண்ணாமலை தாண்டி ஒரு ஐம்பது கிலோமீட்டர்னு சொன்னாங்க விசேஷமாக சொன்னாங்க அதனால இந்த கோவிலை பார்க்கலான்னு நாங்கள் வந்திருக்கோம் கோவில் கிட்ட தான் நாங்கள் வந்துட்டோம் பாருங்க போகிற வழியெலாம் அவ்வளோ ஒரு அழகாக வாழை மரத்தோப்பு நிறையங்க மலை சைடு ரொம்ப நல்லா இருந்தது அந்த கோவிலை போய் பார்க்குறதுக்கு கிட்ட வந்துட்டோம் பாருங்கள் அதுதான் கோவில் கோவிலில் என்னன்னாக்கா இது பார்க்குறதுக்கு எதிரில் தான் இந்த கோவில் இருக்குது ஆனால் இது முக்கியம் கிடையாது இந்த கோவில் தாண்டி நம்ம அந்த பக்கம் போனோம் இது கோவிலோட எதிரில் வாசல் இது இது தாண்டி அண்ணாண்ட போனால் ஒரு ஆறு மாதிரி இருக்கு அங்கே போய் குளிக்கணுமா குளிச்சுட்டு அங்கே பக்கத்துலேயே ஒரு சாமி இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வாழை மரம் எல்லாம் எல்லாமே மலை சைடு தான் நல்லா இருந்துங்க இயற்கையாக பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது இப்போ அந்த டேம் அண்டை போய் நாங்கள் குளிக்கிறதுக்கு போகிறோம் இதுதான் அந்த டேம் மாதிரி இருக்குது இந்த இடத்துல தான் குளிக்கிறதுக்கு போகிறோம் அந்த பாருங்க கொஞ்சமாக தண்ணி வருது தண்ணி இப்போ நிறையா வரலையா சீசன் இல்லைன்றதுனால தண்ணி கம்மியாக இருந்து இங்கே எல்லோருமே குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்கங்கே ஒரு ஒரு பக்கமாக குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் கொஞ்சம் பேர் போயிருந்தோம் ஒரு மூணு நாலு பேர் அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு குளிக்க இது மாதிரி எல்லா இடத்துலையும் தண்ணி வருது குளிச்சுட்டு அந்த இடத்துல போய் சாமி கும்பிட்ணும் இது குளிச்சுட்டு அங்கே வந்தவுடனே இங்கே சாமி கும்பிட்ணும் அங்கேயே குளிக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது இங்கே சாமி கும்பிட்டு இது வந்து சூளமெல்லாம் நிறையா வச்சு இங்கேயும் இருக்குது இது ஒரு சில இருக்குது இந்த இடத்துல அதே மாதிரி நம்ம வந்து இது பக்கத்துலேயே ஒரு இடம் இருக்குங்க இங்கே குழந்த இல்லாதவங்கெல்லாம் அந்த முடி போட்டு கட்டி வச்சுருக்காங்க தொட்டில் மாதிரி போட்டு கட்டி வச்சுருக்காங்க இந்த அம்மனுக்கு இப்போ தான் வந்து பூசாரி வந்து அபிஷேகம் பண்ணுறாரு ஜனங்க நின்று பார்க்குறாங்க இதை முடிச்சுட்டு அடுத்து கீழே ஒரு சாமி இருக்குங்க அந்த சாமி தான் வந்து முக்கியமாக காளியான் தாழமட ஊர் காளி தாழமடு ஊர் காளின்னு இருக்காங்க அதை போய் தான் முக்கியமாக கும்பிட்டுட்டு அங்கேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வராங்க எல்லோருமே பாட்டிலில் எடுத்துன்னு வந்து அது வீட்டிலலாம் தெளிக்கலாமா அந்த தண்ணி எடுத்துகிட்டு வராங்க இது பாருங்கள் சுற்றி நான் காமிக்கிற பாருங்க இந்த காளி தாங்க இது மேலே ஒரு சிலையாக வச்சுருக்காங்க கீழே ஒரு காளி இருக்குது பாருங்க தண்ணி வருது பாருங்க இந்த தண்ணி தான் பிடிச்சிட்டு வராங்க அந்த காளிக்கிட்டேருந்து தண்ணி அப்படியே அது எங்கேருந்து வருதுன்னா மலை சைட்லேருந்து வருதான் இந்த காளி பாதத்து தொட்டு வர்றதுனால தண்ணி வந்து விசேஷன்றாங்க நாங்கள் இவர்கிட்ட கேட்டோம் இதோடய வரலாறு என்ன சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு கேட்டோம் அவர் என்ன சொல்கிறன்னா இது இங்கே ஒரு காளி இருக்குது இதை போனால் ஆனால் அந்த காளியை நாங்கள் போய் பார்க்கல இங்கே இருக்கிற காளியை மட்டும் பார்த்துட்டு எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம் நாங்கள் இந்த தண்ணி தாங்க பிடிச்சிட்டு வந்தாங்க எல்லோரும் கொஞ்சமாக தான் வருது அது எல்லோரும் ஒரு சின்ன பாட்டில் அங்கேயே அஞ்சு ரூபான்னு பாட்டில் விற்கிறாங்க நாங்கள் வந்து பார்த்துட்டு வந்துட்டோம் இவர்கிட்ட கேட்டோம் இவர் வந்து இந்த வரலாறு என்னான்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டேன் அவர் சொன்னார் இங்கே ஒரு காளி இருக்குது அது பார்த்தா அங்கே இந்த தோப்பு வழியாக போனால் அங்கே ஒரு காளி இருக்குது அப்படின்னு சொன்னார் அது எங்களால் போய் பார்க்க முடியல அது போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது வர்ற வழியெலாம் நாங்கள் காட்டியிருப்போம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த இடம் மலை சைடெல்லாம் நிறைய வாழை தோப்பு தாங்க நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது நான் கொஞ்சம் தான் எடுத்தேன் போகும்போதே நான் எடுக்கலை வரும்போது தான் இந்த வாழைத்தோப்பெலாம் எடுத்தேன் நான் போகும்போது இந்த சைடில் நாங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்கும்போது அவ்வளோ வாழை மரம் நிறையா இருந்தது அப்புறம் அடுத்தது மலையனூருக்கு வந்துவிட்டோம் நாங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் பார்க்க